சென்னை திருவான்மியூர் ரயில் நிலையத்தில் டிக்கெட் கவுண்டரில் பணிபுரியும் ஊழியரை மூன்று பேர் கொண்ட கும்பல் துப்பாக்கி முனையில் கை கால்களை கட்டி போட்டுவிட்டு 132,000 ரூபாயை கொள்ளையடித்து தப்பியுள்ளனர். நடந்தது என்ன? சென்னையில் திருவான்மையூர் பறக்கும் ரயில் நிலையத்தில் கவுண்டரில் இருந்த ஊழியரை கட்டி போட்டுவிட்டு 100,000 ரூபாயை கொள்ளையடித்து தப்பியுள்ளது ஒரு கும்பல். கொள்ளை வெளியில் தெரிய வந்தது எப்படி? சென்னை திருவான்மையூர் பறக்கும் ரயில் நிலையத்தில் திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி அளவில் டிக்கெட் வாங்க பயணிகள் சென்றனர். டிக்கெட் கவுண்டரில் யாரும் இல்லாததால் அருகில் உள்ள ரயில்வே காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். சந்தேகமடைந்த போலீசார் டிக்கெட் கவுண்டரின் பின்பக்கம் சென்று பார்த்தபோது கதவு உள்ளே பூட்டப்பட்டு இருந்தது. கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது டிக்கெட் கவுண்டருக்குள் ஓரிடத்தில் ரயில்வே ஊழியர் டிக்காராம் கை கால்கள் கட்டப்பட்டு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். போலீசார் அவரை மீட்டு விசாரித்தனர். அதிகாலையில் டிக்கெட் வாங்குவது போல் வந்த 3 பேர் துப்பாக்கியை காட்டி மிரட்டி கவுண்டருக்குள் புகுந்து டிக்காராமை கட்டி போட்டனர். பிறகு கவுண்டரில் இருந்த 132,000 ரூபாயையும் கொள்ளையடித்து சென்றனர் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து ரயில்வே ஊழியர் டிக்காராம் கொள்ளை சம்பவம் குறித்து திருவான்மையூர் ரயில்வே போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். சம்பவ இடத்தில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் மூலமாக போலீசார் தடயங்களை சேகரித்தனர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். ஆள் நடமாட்டம் அதிகமுள்ள சென்னை டைடல் பார்க் அருகில் இருந்தும் அதிகாலையில் 3 பேர் ரயில்வே ஊழியரை கட்டி போட்டு பணத்தை கொள்ளையடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.